திமுகவை ஏன் பேசுறோம் அப்படின்னா, இந்த கூட்டத்தில் கூடி நிற்கிற எங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய மனசாட்சியும் நான் கேட்கிறேன். உங்கள் மனசாட்சியை ஒரு முறை நீங்கள் கேளுங்கள். 2 ஆண்டு கால திமுக ஆட்சி நிறைவடை போகுது. 2 ஆண்டு காமராஜருடைய ஆட்சி முடிந்து திமுக ஆட்சிக்கு வருகிற பொழுது காமராஜர் திமுக ஆட்சி குறித்து கேட்கிறாங்க. திமுக ஆட்சி எப்படி இருக்கு, அண்ணாதுரையின் ஆட்சி என்ற போது 6 மாத காலம் முடியட்டும், இப்போது நடக்கிற குழந்தை அது நடை பயிலட்டும், அதன் பிறகு நான் கருத்து சொல்றேன்னு சொல்லி காமராஜர் சொல்றாரு. அப்போ ஒரு ஆட்சிக்கான கிரேஸ் பீரியட், ஹனிமூன் பீரியடுங்கிறது 6 மாதம் தான். ஆனால் 2 ஆண்டு காலத்தை திமுக முடித்து விட்டது. உங்கள் மனசாட்சி கிட்ட நான் கேள்வி கேட்கிறேன், திமுக ஆட்சியில நீங்க அடைஞ்ச ஒரே ஒரு நன்மையை இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு ஒரு துண்டு சீட்ல நீங்க எழுதி கொடுங்க. ஒரு நன்மை திமுக ஆட்சியில இந்த 2 ஆண்டு காலத்துல மணல் மேல் குடியில வாழ்கிற மக்கள் அடைஞ்ச ஒரு நன்மை, திமுக காரனை தவிர்த்துட்டு, திமுக ஒன்றிய செயலாளர் தவிர்த்துட்டு, திமுக மாவட்ட செயலாளர் தவிர்த்துட்டு மக்கள் அடைஞ்ச ஒரு நன்மை சொல்லுங்க. 7 நாட்களாக தமிழ்நாட்டில் 100 இடங்களில் ஐடி ரைடு நடைபெறுது. 100 இடங்களில் ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்தில் 30,000 கோடியை மகனும் மருமகனும் சேர்ந்து கொள்ளையடித்து விட்டார்கள் என்று ஒட்டுமொத்தமான சமூக வலைதளமும் பேசுகிறது. ஆனால் ஒரு முதன்மையான ஊடகங்கள் பேசல. ஊடகத்துடைய வாயில போல உப்புத்தாளை வச்சு தேய்ச்ச மாதிரி அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்கிறான், ஒருத்தன் பேசல. ஏன், முதலாளி எடுத்து பேசினா சோறு கிடைக்காது. ஒட்டுமொத்தமான ஊடகத்தையும் விலக்கி வாங்கி வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஒருத்தன் பேசல, பேசினா வழக்கு. அதை பத்தி ஒரு சாதாரண ட்விட்டர் பேஸ்புக்ல சமூக வலைதளத்துல ஒரு மீம் போட்டா வழக்கு, தும்முனா ஸ்டாலின் பேசின வழக்கு. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் நீரோ மன்னன் அந்த ரோம் நகரம் தீப்பிடித்து எரிந்து கொண்டது பொழுது அவன் பிடில் வாசிச்சான். அப்ப பிடில்ங்கிற கருவியே இல்ல, பிடில் கருவி 7ஆம் நூற்றாண்டு தான் கண்டுபிடிக்கப்படுது. அவன் ஏதோ ஒரு இசை கருவியை வாசிச்சிருக்கிறான். ஏன் அவன் ரோம் நகர் தீப்பிடிச்சு எரிஞ்சது, ஏன் அவன் பிடில் வாசான் தெரியுமா? அவனுக்கு 16 வயசு. இப்படி கரண்டை கட் பண்ண மாதிரி தான் கட் பண்ணுவாங்க. நீ கரண்டை கட் பண்ண, நீ மொத்தமாவே கட் பண்ணாலும் சரி, உன்னை கிளிகளை கிழிச்சு தொங்கோட தான் வந்திருக்கிறோம். ரோம் நகர் தீ பிடிச்சு 16 வயசுல அவன் மன்னன் ஆயிடுறான். எப்படி மன்னன் ஆகும் தெரியுமா? அவங்க அம்மா, அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது, ஆனா எப்படியாவது அம்மாவுக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுங்கிற ஆசை. மகன் 16 வயது, மகனை வைத்து அதிகாரத்தை அவன் தாய் கைப்பற்றுகிறாள். அவளால பெண் வந்து அங்க அமைச்சு மன்னராக முடியாது. மகனை வச்சு அந்த ஆசையை நிறைவேற்றா, தன்னுடைய கட்டுப்பாட்டில தன் மகனை வச்சுக்கிறா. அவனுக்கு 18, 19, 20 வயசு ஆகுது. அவன் பாக்குறான், என்ன நம்ம அம்மாவுடைய கட்டுப்பாடு நம்ம இருக்கிறோம், நம்ம அம்மா நம்மளை கட்டுப்படுத்துகிறாள், அதிகாரம் செய்கிறாள் என்று. எந்த தாய் அவனை அதிகாரத்துக்கு கொண்டு வந்தாலோ அந்த தாய கப்பல்ல இருந்து கொள்ளு தள்ளிவிட பாக்குறான், அவங்க அம்மா தப்பிச்சிடுறா. திருப்பி மீண்டும் ஒரு முறை அரண்மனையிலிருந்து தள்ளிவிட பாக்குறான், அம்மா தப்பிச்சிடுறா. அம்மா தேசத்துக்கு எதிராக செயல்பட்டால், நாட்டுக்கு எதிராக சதி செய்தால் என்று அவங்க அம்மாவை தூக்கி சிறையில போட்டு ஜெயிலே கொல்றான். அதன் பிறகு திருமணம் செய்யறான், மனைவி இவனை கட்டுப்படுத்துகிறாள், மனைவியை கொல்றான். 2வது பெண்ணை காதலிக்கிறான், அந்த பெண்ணை இவனை கட்டுப்படுத்துறா, அவளையும் கொல்றான். தொடர்ச்சியா ஒரு மோசமான ஆட்சி கொடுக்குறான். மக்கள் வறுமையில துடிக்கிறான், ஆனா மக்களுக்கு பொழுதுபோக்கு கண்காட்சி நாடகம் என்று மக்களுக்கு மக்களை கேளிக்கையில வச்சுக்கிறான். எந்த பிரச்சனையும் மக்களுக்கு தெரியக்கூடாது என்று காட்டுறான். ஒரு கட்டத்துல மக்கள் வெடிச்சு எழுந்து மன்னனுக்கு எதிராக போராட வைக்கிறான். என்ன பண்றான், இனிமேல் இந்த நாட்டில் நம்ம ஆட்சி செய்ய முடியாது, மக்கள் பூரா நமக்கு எதிராக மாறிட்டான், பங்காளி பூரா சதி செய்யறான், சொந்த பொந்தம் பூரா எதிராக நிக்குது, என்ன பண்ணணும்? இந்த நாட்டையே எரிச்சுட்டு புதுசா ஒரு நாட்டை உருவாக்க முடிவு பண்றான். ஒத்தாளு அவனே தீ வைக்கிறான், அவனே தீ வச்சு நாடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பல்வேறு கட்டடங்கள் எரிஞ்சிருது. என்ன பண்றான், உட்கார்ந்துக்கிட்டு வாசிக்கிட்டு இருக்கான். அதான் ரோம் நகர் எரிந்த பொழுது பி நீரோ மன்னன் பிடில் வாசித்தான் என்று சொல்லுவாங்க. இன்றைக்கு ஒட்டுமொத்த நாட்டிலையும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கிடக்கிறது. 5 வயது குழந்தை கற்பழிக்கப்படுகிறாள், விஏஓ அலுவலகத்திலே போய் ஒரு விஏஓவை வெட்டி கொலை செய்கிறான், ஒரு சமூக ஆர்வலர் சர்வதினை காருக்குள்ள வச்சு வெட்டி கொலை செய்யறான். நாட்டின் முதலமைச்சர் உட்கார்ந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காரு. நீரோ மன்னனுக்கும் ஸ்டாலினுக்கும் என்னடா வித்தியாசம், என்ன வித்தியாசம் சொல்லு. ரோம் நகர் தீப்பிடித்து எரிந்த பொழுது பிடில் வாசித்த நீரோ மன்னனுக்கும் நாட்டு மக்கள் கஷ்டத்திலே பிடிக்கும் பொழுது கண்ணாடியை போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு மஞ்சள் கலர் டீ ஷர்ட் போட்டுக்கிட்டு கிரிக்கெட் பார்க்கிற ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசம்? 2 ஆண்டு காலம் முடியல. கோவையில் புகைப்பட கண்காட்சி, சென்னையில் புகைப்பட கண்காட்சி,
திருநெல்வேலியில புகைப்பட கண்காட்சி, திருச்சியில புகைப்பட கண்காட்சி, பிரபுவை கூட்டு வருது, சிவகார்த்தியனை கூட்டு வருது, சத்யராஜ கூட்டு வருது, ரஜினிகாந்த் கமலஹாசனை கூட்டு வருது, ஏன் சன்னி இல்லையான கூட்டு வாங்கினேன். மொகர கட்டையில பாருங்க, மொகர கட்டையில எண்ணத்தை கிழிச்சு தொங்க விட்ட நீ எண்ணத்தி ஆச்சு. அப்படியே பாலாறு தேனாறு ஓடிக்கிட்டு இருக்கு, மக்கு மாதம் மும்மாறி மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்படியே செல்வ செழிப்போடு எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அப்படியே எல்லாருக்குமே கை நிறைய காசு, அப்படியே எல்லாருமே நல்லா அப்படியே அப்படியே மகிழ்ச்சியாக திடுறான். இவர் வந்து புகைப்பட கண்காட்சி, ஸ்டாலின் சிறையில் பட்ட வேதனை, ஒரு காவலர் வந்து இப்படி காலை வச்சு மிதிக்கிற மாதிரி ஒரு போஸ், நான் அதை பார்த்த உடனே ஏதோ மசாஜ் சென்டரில் பார்க்குற போஸ் மாதிரி இருந்துச்சு. இந்த மசாஜ் பண்ண குட்டாளத்தில் அப்படி சுலுக்கி வச்சுக்கிட்டு அதை மசாஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கடைசி உத்து பார்த்தா தெரியுது அது ஜெயிலா. எப்பா நீ முதலமைச்சருடைய மகனாக இருந்தவர் ஐயா ஸ்டாலின், முதலமைச்சருடைய மகன், அன்னைக்கு எது மிசால கை செய்யப்படும் பொழுது முதலமைச்சர் மகன், முதலமைச்சருடைய மகனுக்கு சிறையில என்ன நடந்திருக்கும், கொடுமையை தாக்கியிருப்பான. இவருக்கு விருந்த அடிகளை சென்னையில இருக்க சிட்டி பாபு வாங்கி கொண்டு, சிட்டி பாபு சிறையில இருந்து வெளியே வந்த பிறகு மரணித்து போகிறார். ஸ்டாலின் சிறையில அடியே வாங்கல என்பதால் பதிவு, சிறையில் ஸ்டாலின் சொகுசாக ஒரு வருஷம் இருந்தார் என்பது பதிவு வரலாறு. ஸ்டாலின் மட்டும் மிசாவில ஜெயிலுக்கு போல, ஸ்டாலினோடு சேர்த்து 1500 பேர் ஒட்டுமொத்த திமுகவுடைய மாவட்ட செயலாளர், மாநில பொறுப்பாளர், கொள்கை பரப்பு செயலாளர் என்று எல்லாரும் போனா. ஐயா துரைமுருகன் கூட போயிருக்காரு, எல்லாரும் போயிருக்காங்க. மிசால திமுக இல்லாத ஆளே கிடையாது. எல்லாருக்கும் கண்காட்சி வச்சுக்கிறாங்களா, எல்லாத்துக்கும் புகைப்பட கண்காட்சி வச்சிருக்காங்களா? ஓராண்டு சிறையில் இருந்த ஸ்டாலினுக்கு புகைப்பட கண்காட்சி என்றால், 9 வருஷம் ஜெயில இருந்த முத்துராமலிங்க தேவருக்கு எத்தனை கண்காட்சிடா நீ வச்ச? 6 ஆண்டுகள் சிறையில் இருந்த வாவு சிதம்பரனாருக்கு, 5 ஆண்டு சிறந்த காமராஜருக்கு, கக்கனுக்கு, நல்லகண்ணு 7.5 வருஷம் ஜெயில இருந்தாரு, அவருக்கு புகைப்பட கண்காட்சி வச்சிருக்கீங்களா? இந்த ஸ்டாலினாவது சாதாரண ஒரு குடும்பத்தில், கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர், இந்த நாட்டிற்காக வீட்டையே கொடுத்த, வெள்ளைக்காரனை எதிர்த்து பேசியதற்காக, எழுதியதற்காக, போராடியதற்காக 14 ஆண்டுகள் ஜெயில இருந்தாரு ஜவஹர்லால் நேரு. அந்த ஜவஹர்லால் நேருக்கே புகைப்பட கண்காட்சி இல்லை, இவருக்கு புகைப்பட கண்காட்சி. அது உள்ள போய் போய் பார்த்தா இவர் சைக்கிள் ஓட்டினது, டீ கடையில் கொஞ்சம் டீ குடிச்சது, வெங்கல சிலையை வந்து உளியால செதுக்குனது, கரும்பு காட்டில் சிமெண்ட் சிலை போட்டு சிமெண்ட் ரோடு போட்டு நடந்தது, இதெல்லாம் இருக்கு. இந்த பதனியில் பதனி இனிக்குமா இல்லை சக்கரை போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அதையும் புகைப்பட கண்காட்சியில் வைக்கல, அதையும் வைக்கல. ஒரு கேலிக்கூத்து. அப்ப என்ன அற்ப விளம்பரங்கள், அற்ப விளம்பரத்தை வைத்து ஒரு ஆட்சி நடக்கிறது. எவன் போனாலும் போஸ்ட் கொடுக்கறது, எவம்னு கேட்கறது கிடையாது. அப்படித்தான் இந்த வினோத் பாபுன்னு ஒருத்தன், ராமநாதபுரம் பக்கத்தில் ஒரு ஊரை சேர்ந்த வினோத் பாபுன்னு ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், நான் பாகிஸ்தானில் போய் இந்தியாவுக்காக மாற்றுத்திறனாளி கிரிக்கெட்டில் விளையாடணும்னு சொல்லி அப்பனும் மகன் ரெண்டு பேரும் ஏமாத்திட்டான். ஆனா உலகத்துல நான் வினோத் பாபா எடுத்து கையெடுத்து கும்பிடுறேன், ஊரையே ஏமாத்துற குடும்பத்தை ஏமாத்துற நீருக்கு பத்தியா, நீ தாண்டா இங்க குல தெய்வம், இதாண்ட குல தெய்வம். அவனும் யாரு, அவனும் தமிழன் கிடையாது, அவன் ஆதி ஆந்திர. அவன் பாருங்க, இவங்களை ஏமாத்தணும்னா இவங்க கூட்டத்துல இருந்து ஒருத்த வந்தா மட்டும் தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. வந்து தம்பி சொன்னது போல ரெண்டு பேரும் ஏமாத்தி, அதுல பாருங்க வேர்ல்டு கப்ல ஜெயிச்சானா, அப்பாவுக்கு ஒரு கப்பு காட்டிருக்கான், மகனுக்கு ஒரு கப்பு காட்டிருக்கான். ஏடா முண்டைகளா, இந்த கப்பு கூட வித்தியாசம் தெரியாதடா, ரெண்டு கப்பு வேற வேற கப்பு. இந்த கப்பு எங்க வாங்கியிருக்கான்னு சொல்லி தமிழ்நாடு உளவுத்துறை விசாரிச்சு பார்த்ததுல, மேற்கு வங்காளத்துல கப்பு விற்கிற கடையில வாங்கியிருக்காங்க, கப்பு விற்கிற கடையில. வடிவேலு காமெடி மாதிரி ஏமாத்திட்டு போயிட்டான். இந்த ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பான, ஒரு சாதாரண மாற்றுத்திறனாளி இளைஞன் கூட உங்களால் விழிப்புணர்வு இல்லாமல் ஏமாந்து போகிற ஆட்சி எப்படி நல்ல ஆட்சியா இருக்க முடியும்? எவன் போட்டாக்கு கேட்டாலும் போங்க போஸ், எவன் கேட்டாலும் போஸ் கொடுத்து விடுறது, எவன் கேட்டாலும் கையெழுத்து போட்டு விடுறது. இந்த ஆட்சியில 17 மசோதா நிறைவேற்றிருக்காங்க, இந்த 17 நாட்கள்ல, இந்த ஒரு மாதத்துல 17 மசோதா நிறைவேற்றிய போதும் ஐயா ஸ்டாலின் சட்டசபையில் இல்ல, ஸ்டாலினுக்கு தெரியாமலே நிறைவேற்றிட்டாங்க. இல்ல ஆணவ படுகொலை நடக்கும்போது, இந்த கௌரவ படுகொலை ஆணவ படுகொலை பண்றாங்கல்ல, பெத்த மகளை கொலை செய்யறாங்களா, அப்ப சொல்லுவாங்களா, ஏ என் கண்ணுக்கு முன்னாடி பண்ணாத, நான் இல்லாதப்ப பண்ணிரு, ஆசைய நெய் ஊற்றி பால் ஆட்டி சீராட்டி வளர்த்துட்டேன், என்னதான் இருந்தாலும் பெத்த பாசம் தடுத்துரும், கழுதியை நான் போன பிறகு கொண்டு போட்டுருன்னு சொல்லி அப்பங்காரம் போயிடுவானா? அதே மாதிரி தான் இந்த 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரமாக உயர்த்துறீங்க, சரி நான் இருக்கும்போது செய்யாத, என் மனசாட்சி என்னை கொண்டுருவோம், நான் போன பிறகு பண்ணு, நான் போன பிறகு கொலை பண்ணு, கொல்லு, எதையும் பண்ணு. 17 மசோதாக்களை எது திமுக அரசாங்கம், இதே தான் ஐயா மோடி செஞ்சார் ஒட்டுமொத்தமாக இந்த 2 ஆண்டுக்குள்ள, 2019 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 20 மசோதாக்களை வாக்கெடுப்பை இல்லாமல் மோடி நிறைவேற்றினார். மோடி சர்வாதிகாரி, மோடி பாசிஸ்ட்,
அதே போல வாக்கெடுப்பை இல்லாமல் தமிழ்நாடு சட்டசபையிலே 17 மசோதாக்களை நிறைவேற்றிய ஸ்டாலினுக்கு என்ன பெயர்? மோடிக்கு பெயர் சர்வாதிகாரி என்றால், பாசிஸ்ட் என்றால், ஸ்டாலினுக்கு என்னடா பெயர்? என்ன பெயர்? கேள்விக்கு வேண்டிய பதில் இருக்கா? பேசக்கூடாது. பேசுவதற்கு தடை, எழுதுவதற்கு தடை. 12 மணி நேர வேலை என்பது வெறும் 12 மணி நேர வேலை மட்டுமல்ல, ஏற்கனவே கோயம்புத்தூர்ல, திருப்பூர் போன்ற நகரங்கள்ல 8 மணி நேர வேலை இருக்குது என்றால், அவன் 9 மணிக்கு அலுவலகத்துக்கு போய், 10 to 6 வச்சுக்கோங்க, 10 மணிலிருந்து 6 மணி நேரம் வேலைன்னா, அவன் 9 மணிக்கு அவன் நிறுவனத்துக்கு போகணும். 9 மணிக்கு நிறுவனத்துக்கு போகணும்னா அவன் 8 மணிக்கு பேருந்து நிலையம் வரணும். 8 மணிக்கு பேருந்து நிலையம் வர வேண்டும் என்றால் காலையில 7 மணிக்கு அவன் வீட்டில் கிளம்பணும். திருப்பி 6 மணிக்கு வேலை முடிஞ்சு அந்த 6 மணிலிருந்து 6 வரைக்கும் அந்த நிறுவனத்துடைய அந்த மிஷினை தொடச்சி வச்சு திருப்பி 7.5 மணிக்கு பேருந்து நிலையம் வந்து 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கணும். அவ்வளோதான். இதே 12 மணி நேரம் வேலைனா அவன் காலையில 8 மணில ஆரம்பித்து திருப்பி மாலை 8 மணி வரைக்கும், 8 to 8 மணிக்கு அவன் நிறுவனத்துக்கு போனோம்னா என்ன பண்ணணும்? 7 மணிக்கு பேருந்து நிலையம் வரணும். 7 மணிக்கு பேருந்து நிலையம் வர வேண்டும் என்றால் அவன் 6 மணிக்கு எந்திக்கணும். 6 மணிக்கு எந்திரிச்சு அவன் கிளம்பணும்னா 5:30 to 5:45 அவன் வீட்டில் அலாரம் வச்சு எந்திக்கணும். காலை கலங்களை முடிச்சுட்டு 6 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு பேருந்து நிலையம் போய் 8 மணிக்கு நிறுவனத்துக்கு போய் அந்த மிஷினை தொடச்சி வச்சு திருப்பி 8 மணிக்கு முடிச்சு 9 மணிக்கு பேருந்து நிலையம் வந்து 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுக்க 11:30 ஆயிரும். அவன் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட பேச முடியுமா? ஒரு அரசியல் செய்தியை தெரிந்து கொள்ள முடியுமா? ஒரு நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ள முடியுமா? ஒரு சினிமா பார்க்க முடியுமா? ஏதாவது அடிப்படை தேவைகளை செய்து கொள்ள முடியுமா? அப்படி என்றால் மனித ரத்தத்தை உறிஞ்சுகிற இந்த சட்டத்தை போட்ட ஸ்டாலின் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரி என்று அன்பிற்குரிய மக்கள் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். சட்டம் போட்டுட்டான். நாம் தமிழக சென்னன் தலைவர் சீமான் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். ஒவ்வொரு ஊடகங்களும் பேச ஆரம்பிக்கிறது. அப்புறம் என்ன பண்றாரு? நிறுத்தி வைக்கிறாரு. அதாவது போட்டுருவாராம், போட்டுட்டு எதிர்த்தா திரும்பிடுவாராம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மக்களுடைய குறைகளை கேட்டுக்கொண்டு மக்களுக்காக முடிவெடுக்கிற முதல்வரா. மக்களுக்காக முடிவெடுக்கிற முதல்வர் என்றால் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்கள் என்ன நினைப்பான்னு நினைச்சு சட்டத்தை போடுவதற்கு முன்பாகவே மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டால் அவன் நல்ல முதல்வர், அவன் நல்ல தலைவன். எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பெற என்ன தெரியுமா? யூ-டர்ன். இப்படிதான் யூ-டர்ன். இப்ப இந்த மாதிரி இந்த ஆட்சியில 7 முறை யூ-டர்ன் போட்டிருக்கான். பட்டின பிரவேசம் மன்னார்குடியில், பட்டின பிரவேசத்திற்கு மனிதர்களை சமக்க கூடாது என்று அங்க இருக்கிற ஒரு தாசில்தார் வந்து தடை வாங்குறான். அவன் ஒரு மானமுள்ள தாசில்தார், தடை வாங்குறான், மனிதநேயத்தோடு தடை வாங்குறான். மனிதர்களை மனிதர்களை சமக்க கூடாது, அந்த காலத்தில் பண்ணாங்க, இப்போ பண்ணக்கூடாதுன்றான். அந்த தடையை நீக்க சொல்லி ஆதினங்கள், அந்த மன்னார்குடி ஜீயர் எல்லாரும் போராடுறான். மன்னார்குடி ஜீயர் என்ன சொல்றாரு? பட்டின பிரவேசத்துக்கு தடை போட்டால் தமிழ்நாட்டு அமைச்சர்கள் தரையில் இறங்கி நடக்க முடியாது என்று எச்சரிக்கிறான். பக்கத்தில் உட்காந்து சேகர் பாபு சொல்றாரு, மன்னார்குடி ஜீயர் அவர் ஐயர், மிகவும் நல்லவர். அவர் வந்து எங்களுக்கு கருத்து தான் சொன்னார், அவர் கோபப்பட்டு பேசலை, எங்களுக்கு கருத்து தான் சொன்னாருன்னு சொல்லி ஐயர் மிகவும் நல்லவர். என்ன ஐயர் மேலே வழக்கு போடலை. ஐயர் சொன்ன உடனே பட்டின பிரவேசத்துக்கு அந்த ஆட்சி அனுமதி கொடுக்கும். முதல்ல எதிர்ப்பு, அப்புறம் அனுமதி. பொங்கலுக்கு நாங்கள் கரும்பு கொடுக்க மாட்டோம் என்று கரும்பு இல்லை பரிசு தொகுப்பில். அதன் பிறகு அண்ணன் சீமான், எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கரும்பு வழங்க வேண்டும் என்று சொன்ன பிறகு திருப்பி கரும்பு. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் யூ-டர்ன். கொடுக்குறேன்னு முதல்ல இல்லைன்னு சொல்லிடுறது, அப்புறம் எதிர்த்த உடனே கொடுக்குறது. இதே மாதிரி தான் இப்போ டாஸ்மாக் என்ன பண்ணிட்ட, நம்பி சொன்னது மாதிரி எல்லா இடங்களிலும் டாஸ்மாக். திருமண மண்டபம், விளையாட்டு மைதானம் மட்டுமல்ல, உங்கள் வீட்டில் காதுகுத்து நிகழ்ச்சி, சடங்கு நிகழ்ச்சி, கிரகப்பிரவேசம், புதுமனை புகுவிழா, என்ன நிகழ்ச்சியோ நீங்கள் 10 பேர் கூடுறீங்களா? ஒரு நகராட்சியாக இருந்தால் 5000 ரூபா, மாநகராட்சியாக இருந்தால் 7000 ரூபா கட்டினா போதும். ஒரு ரசீது, ஒரு லைசன்ஸ் வச்சா உங்கள் வீட்டிலே பாரு, குடிச்சு கும்மி அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எல்லா இடங்களிலும் டாஸ்மாகை நீங்கள் நடத்தலாம், எத்தனை கேஸ் வேணாலும் வாங்கிக்கொள்ளலாம் என்று தீர்மானம் போட்டுட்டு, சட்ட மசோதா போட்டுட்டு, எதிர்ப்பு வந்த உடனே அமைச்சர் என்ன சொல்றாரு? விளையாட்டு மைதானங்களில் மட்டுமே நீங்கள் மது அருந்த முடியும், அதுவும் சர்வதேச போட்டிகளில் மட்டுமே மது அருந்த முடியும் என்று நாங்கள் கொடுத்துக்கிறோம். நீங்க தவறான செய்தியை பரப்பாதீங்க, தவறான செய்தியை பரப்புனா நாங்கள் வழக்கு போடுவோங்கிறாரு. ஆட்சிக்கு வந்து 6 மாசம் கழிச்சு உதயநிதி ஸ்டாலினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரானே ஒரு சொன்னாங்க, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பத்திரிகையில், என்ன தெரியுமா சொன்னாங்க? தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்ட மைதானங்களிலும், மாவட்ட தலைநகரிலும் நாங்கள் விளையாட்டு மைதானங்களை உருவாக்க போகிறோம். எல்லாம் யாவும் இருக்கா? இப்போ தெரியுதா?
ஏன் விளையாட்டு மைதானங்களை உருவாக்க போறோம் என்றால், அந்த விளையாட்டு மைதானத்தை டாஸ்மாக்காக மாற்ற போறோம். அதுக்கு தான் விளையாட்டு மைதானத்தை உருவாக்க போறோம். எப்படி தொலை நோக்க சிந்திக்கிறோம் பாருங்க, எப்படி எல்லாம் வியாபாரம் பண்றோம்னு. நாங்க கீழடியில போய் நானும் தம்பி சரவணனும் ஒரு சின்ன சும்மா நகைச்சுவையா பண்ணோம். அது கொதிச்சு ஐயோ கீழடிக்கு போய் அசிங்கப்படுத்திட்டாங்க. என்னன்னா தம்பி வந்து தேடிக்கிட்டு இருப்பான், அப்படி ஒரு தேடுற மாதிரி ஒரு காட்சி. என்னடா தேடுறேன்னு கேட்போன்னே உள்ள இல்லைண்ணே, வேற ஒரு விஷயம்ண்ணே. என்ன தேடிக்கிட்டு சொல்லு. கீழடியில் உள்ள முத்துக்கள் பார்த்தியா பார்த்தேன், பவளங்கள் பார்த்தியா பார்த்தேன், தங்கங்கள் பார்த்தியா பார்த்தேன், மண்பாண்டங்கள் பார்த்தியா பார்த்தேன், ஜல்லிக்கட்டு காலையோட கொம்பு பார்த்தியா பார்த்தேன். அப்போ என்னடா வேணும்? அதெல்லாம் இல்லைண்ணே, நான் வேற ஒன்று தேடிக்கிட்டு. என்ன தேடிக்கிட்டு இருக்கா? நான் திராவிட நாகரிகம் தேடிக்கிறேன். ஓ, திராவிட நாகரிகத்தை தேடிக்கிட்டு இருக்கியா? அதையாண்ட இங்கே தேடுற? டாஸ்மாக் வாசலில் போய் தேடு, ரெண்டு அடியில் கிடைக்கும். கிளாஸு, வாட்டர் பாக்கெட்டு, பாட்டில், அதாண்ட திராவிட நாகரிகம் என்று நான் சொன்னேன். அது ஒரு நகைச்சுவைக்காக பண்ணோம். ஐயோ, திராவிடத்தை அசிங்கப்படுத்திட்டாங்க, திராவிடத்தை கேவலப்படுத்திட்டாங்க. நீ சொல்லு, திராவிடம்னா என்னன்னு. யாராவது திமுகவில் கரவேட்டி கட்டிக்கிறேன், கருப்பு சிவப்பு கரவேட்டி கட்டிக்கிட்டு கருணாநிதி படத்தை, ஸ்டாலின் படத்தை, உதயநிதி ஸ்டாலின் படத்தை சட்டப்பையில் வச்சுக்கிட்டு, ஒரு 500 நோட்டு தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு, குங்கும பொட்டும் சிகப்பாக திருநீரும் பூசிக்கிட்டு, பல பலன்னு சேவ் பண்ணிக்கிட்டு, அப்படியே கஞ்சி கிளையாத சட்டையை போட்டுக்கிட்டு, பொள்ளிடுற காரில், ஸ்கார்பியோ கார்லேருந்து இறங்குறல, நீ திராவிடம்னா என்னன்னு சொல்லு. நான் திமுகவில் வந்து சேர்றேன்டா, சொல்கிறா, சொல்லு, நீ சொல்லு, திராவிடம்னா என்ன சொல்லு. நான் சொல்லுவேன், தமிழ் தேசியம் என்பது என்ன? தமிழ் இனத்தினுடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரத்தை காக்கிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல். கச்சத்தீவை தூக்கி கொடுப்பது திராவிட அரசியல், அந்த கச்சத்தீவை மீட்டு எடுப்பது தமிழ் தேசிய அரசியல். நாங்கள் சொல்லுவோம், காவிரியில் தண்ணீரை வேண்டாம் என்று அமைதியாக இருப்பது திராவிட அரசியல், அந்த காவிரி தண்ணீரை மீட்டெடுக்க போராடுவது தமிழ் தேசிய அரசியல். நீ சொல்லு, திராவிடம்னு விளக்கம் சொல்லு. ஐயா உதயநிதி ஸ்டாலின் போய் கேட்டா திராவிடத்துக்கு விளக்கம் கேட்குறாங்க. திராவிடம்னா என்னவா இருக்கும்? ஒருவேளை அதுவா இருக்குமோ? ஒருவேளை இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கின்றாப்ல. திராவிடத்தையே திராவிட இளவரசன், நான்காவது பெரியார், மூன்றாவது கலைஞர், ரெண்டாவது ஸ்டாலின், ஒன்னாவது உதயநிதி ஸ்டாலின், இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. திராவிடம் தெரியாது. கர்நாடகாவில் தமிழ்தாய் வாடல் பாடலுக்கு பாஜகவுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் ஈஸ்வரையா வந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அணைக்கிறார். எந்த இடத்துல அனுப்பணும் அணைக்கிறாரு? தமிழ்தாய் வாழ்த்து பாடல் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு, அவர் அமைதியாக உட்கார்ந்துருக்காரு. அங்கே தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனால் திருநாடும் அப்படின்னு ஓடுறான். இங்கே என்ன சொல்கிறான்? கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ் நாளும் சேர்ந்தது தான் திராவிடங்கிறான். அவன் திராவிடங்கிற பேரை கேட்டோடனே ஒரு கன்னடை ஓடி போய் அணைக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? நான் திராவிடன் இல்லை என்று அவன் தெளிவா இருக்கிறான். ஏன்? அவன் மானமுள்ள கன்னடன், அவன் மானமுள்ள கன்னடன். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை நான் ஒழிக்க விட மாட்டேன் என்று உறுதியா இருக்கிறான். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அவமதிச்சுட்டான், தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அவமானப்படுத்தினான், சரி. ஆனாலும் அவன் கன்னடனாக என்ன மாறு அந்த இடத்துல அவனுக்கு ராயல் சல்யூட். ஏன்னா அவன் மானமுள்ள கன்னடன். இங்க என்ன, இங்க என்ன, இங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருமைப்படுத்த மாட்டான், தமிழையும் பெருமைப்படுத்த மாட்டான், தமிழ் இனத்தையும் பெருமைப்படுத்த மாட்டான். மோடி, மோடி என்கிற அந்த பெயரை கொச்சைப்படுத்திட்டாரு. யாரு? ராகுல் காந்தி. 2019 கர்நாடகாவில் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் லலித் மோடி, நிரவ் மோடி என்று எல்லாரும் கடனை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறான், அதனால மோடின்னு பேர் வச்சாலே திருடன் என்று அர்த்தம் என்று பேசுகிறாரு. உடனே அவர் மீது யார் வழக்க போடுறா? குஜராத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், ஒரு முன்னாள் அமைச்சர் என்ன பண்ணாரு? என் சமூகத்தை இழிவுபடுத்தி விட்டார் என்று ராகுல் காந்தி மீது வழக்கு போட்டு அவர் எம்பி பதவி பறித்து 2 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை பெற்று அவருடைய அலுவலகத்திலிருந்து காலி பண்ணி அவரை படையப்பா படத்தை சிவாஜி கணேசன் தடவிட்டே போற மாதிரி அவன் வீட்டை தடவிட்டு போறான். ஒரு சமூகத்தை இழிவுபடுத்திருக்கு ராகுல் காந்தி மீது வழக்கு போட முடியும் என்றால், திமுகவுக்கு தெம்பும் தைரியமும் துணிச்சலும் இருந்தால், திமுக உண்மையிலே தமிழை நேசித்தா, தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த, நீ கர்நாடகா முன்னாள் துணை அமைச்சு வழக்கு போடுறா, வழக்கு போடு, நீ ஆம்பளை வழக்கு போடு. முடியாது, போட மாட்டேன். வழக்கப்பட்ட என்ன தெரியுமா பண்ணுவான்? உன் மருமை மேல அவன் வழக்கு போடுவான். நீ இங்க தொட்டா உனி அங்க தூக்குவான், அங்கேதான் போய் சரண்டர் ஆயிட்டார்ல. இதே மாதிரி இந்தியாவுடைய பிரதம அமைச்சர், இன்னைக்காவது வெளியுறவு, இன்னைக்காவது நிதியமைச்சர் தான் நிர்மலா சீதாராமன். நீங்க நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் முன்னாடியே கை கட்டி உட்கார்ந்துருக்கீங்க. இந்தியாவுடைய பிரதம அமைச்சர், அதுவும் போல்ட் லேடி என்று பேசப்பட்ட பெண்மணி, அயன் லேடி என்று பேசப்பட்ட பெண்மணி, ஒட்டுமொத்த ஆசிய கண்டங்களும் அதிர்ந்து பார்த்த பெண்மணி இந்திரா காந்தி. அந்த இந்திரா காந்தி உட்கார்ந்துருக்காங்க. இதே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த இந்திரா காந்தி முன்னாடி
கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தான் எங்கள் தாத்தன் கர்ம வீரன் காமராஜர். ஏ அவன் மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஒத்தருவா காசை அரசாங்க பணத்தை எடுக்காதவன், சாகும்போது சட்டப்பையில 100 ரூபாய் பணத்தோடு செத்து போனவன், சொந்த நிலம் கூட இல்லாமல், சொந்த வீடு கூட இல்லாமல் இறந்து போன கர்மவீர காமராஜன் இந்திரா காந்தி முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார முடிஞ்சது. ஆனா நீங்கள் ஊராஞ்சொத்த பூரா கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க கால் மேல கால் போட்டா காலப்பட்டு கட் பண்ண மாட்டான், சூவையும் சேர்த்து கட் பண்ணிடுவான். முடியுமா? பயம் கேட்டா நாங்க என்ன பண்றது? நாங்கள் பாசிச எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு. நாங்கள் பேசினா சீமான் பாஜகவுடைய பி டீம், சீமான் சங் பரிவாரின் குரலாக உரிக்கிறார். சீமான் சங்கி, இந்த மண்ணிலே வாழ்கிற சிறுபான்மை இனத்தின் மக்கள் இஸ்லாமியர்கள், அவர்கள் சிறுபான்மை அல்ல, அவர்கள் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் பெரும்பான்மை என்று சொல்ல சீமான் தான் உனக்கு சங் பரிவாரின் குரலா? அவர் தான் பாஜகவுடைய பி டீம். ஒருத்தன் சொல்றான் சீமான் சங் பரிவாரின் குரலா ஒழிக்கிறாரு. சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் கூட்டங்கள்ல தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கலந்து கொண்ட ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான் தான். அதிகமா அந்த சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி கூட்டங்களை கலந்து கொண்டு தேச துரோக வழக்கை வாங்கிய ஒரே தலைவனும் அண்ணன் சீமான் தான். அவர் தான் சங் பரிவாரின் குரல். எப்படி இது இஸ்லாம்? இது வந்து தேவர் தொகுதி, இது நாடார் தொகுதி, இது கோனார் தொகுதி, இது செட்டியார் தொகுதி, இது முதலியார் தொகுதி என்ற இடத்துல முதுகலத்தூர்ல மரவரை தாண்டி ஒரு இஸ்லாமியர் நிக்க வச்ச சீமான் தான் இவர்களுக்கு சங் பரிவாரின் குரல். அவர்தான் சங்கி, அவர்தான் பாஜக பி டீம். எனக்கும் என்ன திருமாவளவனுக்கும் வேறு இங்கதான் இருக்கு. ஹெச் ராஜா ஒத்த விட்டு பார்ப்பான். ஹெச் ராஜாவுடைய வேரை தேடி அலை வேண்டும் என்றால் அவன் உலகம் முழுமைக்கும் சுத்த வேண்டும். ஹெச் ராஜா உன்னை எச்சரிக்கிறேன், இனி எங்க அண்ணன் திருமாவளவனை தொட்டால் நீர் நடமாட முடியாது என்று ஹெச் ராஜாவை எச்சரித்த சீமான் தான் சங் பரிவாரின் குரலா? அவர் தான் பாஜகவுடைய பி டீமா? அவர் தான் சங்கியா? சொல்லுங்க. ஜிஎஸ்டியா இருக்கட்டும், எட்டு வழி சாலையா இருக்கட்டும், வேளாண் மசோதாவாக இருக்கட்டும், சாகர் மாலா, பாரத் மாலா, துறைமுக விரிவாக்கம், அதானி துறைமுக விரிவாக்கம், காட்டுப்பள்ளி விரிவாக்கம் என்று மத்திய அரசு கொண்டு வர அனைத்து திட்டங்களையும் எதிர்த்து போராடுகிற தமிழ்நாட்டிலே கலகம் செய்கிற தலைவன் ஒரே தலைவன் அண்ணன் சீமான் தான் உங்களுக்கு பாஜக பி டீமா? அவர் தான் சங் பரிவாரின் குரலா? அவர் தான் சங்கியா? சொல்லுங்க. திமுக சொல்லுது, நாங்கள் 90 விழுக்காடு இந்துக்கள் நிறைந்த கட்சி, வி ஆர் ஆல் இந்துஸ் என்ற தத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று வேலை தூக்கி கொண்டு ஸ்டண்டுக்காக பகுத்தறிவு பேசிய திமுக, வேலை தூக்கிக்கிட்டு திருநீரை பூசிக்கிட்டு இருக்கிற திமுக 90 விழுக்காடு இந்துக்கள் நிறைந்த கட்சி என்று சொல்கிற இடத்துல நான் இந்து அல்ல, நான் மதத்தால் மார்க்கத்தால் சைவன், இனத்தால் மொழியால் தமிழன் என்று நிற்கிற ஒரே தலைவன் அண்ணன் சீமான் தான். அவன் வீரத்தை, அவன் இந்து முன்னணி என்றால் வீரத்தன் முன்னணி, அவன் பிள்ளையார் தூக்கிட்டு வந்தா அங்கே முருகன், அவன் ராமன் என்றால் இங்க ராவணன், அவன் வீர சிவாஜியை கொண்டு வந்தால் இங்கே புளித்தவன் மருதுவாண்டி அழகமத்துக்கோள் வெண்ணிக்கால் என்று முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு கொடுக்கிற ஒரே தலைவன் அண்ணன் சீமான் தான். அவர் தான் பாஜக பி டீம். எப்படி அப்படி சொல்றான் பாஜக பி டீம்? மோடியை பேசுறதில்ல, சங் பரிவாரை பேசுறதில்ல, இந்து மக்கள் கட்சியை பேசுறதில்ல. இதை போய் பிஜேபிக்காரன் சொல்லு, பிஜேபிக்காரன் சொல்லு. பிஜேபிக்காரனுக்கு தமிழ்நாட்டில் கூடிய ஒரே ஒரு எதிரி அண்ணன் சீமான் தான். கருத்தியலாக தத்துவ ரீதியாக ஒரே எதிரி அண்ணன் சீமான் தான். அவனுக்கு ஸ்டாலின்ல ஒரு ஆளே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஸ்டாலின் எப்படியும் ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளடிப்பாங்க, கொலை செய்வாங்க, ஊழல் செய்வாங்க, வசமா சிக்குவாங்க, வச்சிருவான் ஆப்பு, வசமா வச்சிருக்கான் ஆப்பு. ஒரு இடத்துல வைக்கல, 9 ஓட்டிலையும் வச்சிருக்கான், நவ துவாரத்திலையும் ஆப்பு வச்சிட்டான், சக்கு 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 சக்குன்னு வச்சிட்டான், நகர முடியாது, சக்குன்னு நிற்கிறாரு, பறந்து போறாரு. ஐயா, கலைஞர் கருணாநிதியுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக, இந்த இடத்துல அடக்கம் செய்யக்கூடாது என்று பேசிய பாஜக கருணாநிதி சிலைக்கு எப்படி அனுமதி கொடுத்தது? இந்த கேள்விக்கு எவன்டா பதில் இருக்காடா? உடலை அடக்கம் செய்யக்கூடாது என்று பேசிய பாஜக, ஆனால் பேனாசில வைக்கலாம், அதுவும் எத்தனை அடியில? 134 அடியில. எத்தனை கோடியில? 81 கோடியில. அதுக்கு எங்க ஐயா ஒரு பெரிய புலவர் ஒருத்தர் இருக்காரு, தமிழர்களை வான்பார்க்க செய்த பேனா, கடல் மையையும் கடல் நீரையும் மையாக மாற்றிய பேனா, கடல் மண்ணையிலும் எழுத்துக்களை குறித்த பேனா, இது தமிழர்களை தன்மானம் செய்த பேனா, இந்த பேனா பொறுமையாகவும்
பெருமையாகவும் நம் முதல்வர் நடந்து கொள்ள அச்சாரமாக இருக்கின்ற வேளா இந்த வேளா போடா வெண்ண வேணாம் பெரிய மரியாதை உண்டு. நானும் கள்ளிக்காட்டு இதுகாசியும் கருவாச்சி காவியத்தும் ஒரு 15 முறை படிச்சிருப்பேன். இல்லை பெரிய அறிஞர் பேர் அறிஞர் நம்ம இனத்தில் ஒருத்தன் பிறந்துக்கிறான், அதுவும் தேனி மாவட்டத்தில் பிறந்து ஒரு க ஒரு ஒரு உட உடம் உடம்புக்குள்ளே ஒருத்தன் பிறந்து ஒரு தண்ணி இல்லாத காட்டில் பிறந்து இப்படி எழுதுறானுன்னு சில்லறையெல்லாம் சிதற விட்டேன். இந்த பேனாசலை வைத்தால் கடல் பாதிக்கப்படும், இந்த பேனாசலை வைத்தால் மீன்கள் பாதிக்கப்படும், இந்த பேனாசலை வைத்தால் மீனவர்கள் பாதிக்கப்படுவார்கள், இந்த மேனாசலை வைத்தால் கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும் என்பதற்காகத்தான் நாங்கள் எதிர்க்கிறோமே ஒழிய அதுக்கு மட்டும் இல்லை. கருணாநிதிக்கு பேனாசலை வைக்கிறதுனால எதுக்குறோம் சொல்றா, கருணாநிதிக்கு பேனாசலை வைக்கிறனால எதுக்குறோம் நான் கேட்கிறேன். எங்கள் பாட்டன் பாபு சிதம்பரனார் எழுதாததை கருணாநிதி எழுதிட்டாரா? பாபு சிதம்பரன் எழுதாதை, பாவேந்தர் பாரதிதாசன் எழுதாத எழுத்தை கருணாநிதி எழுதிட்டாரா? கண்ணதாசன் எழுதாத எழுத்தை கருணாநிதி எழுதிட்டாரா? என்ன தமிழர்களை வான்பார்க்க செய்த பேனா இதே பேனா? ஆமா, 1,00,000 ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த வேணா, தாமிரபரணி ஆற்றிலே எங்கள் மக்களை கொன்ற வேணா, தாகிருஷ்ணன் செத்த பொழுது அமைதியாக இருந்த வேணா, இந்த வேணா வந்த வேணா வந்த வேணா மோகன் எப்படி பாருங்களேன் ரைமிங் கவிதை எங்களுக்கு வராது. கவிதை நீ பிறந்த அதே இனத்தை நாங்களும் பிறந்திருக்கிறோம், நீ எங்களுக்கு முன்னாடி பிறந்த நாங்கள் பின்னாடி பிறக்கிறோம் அவ்வளோதான். பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு காசு இல்லை, மக்கள்கிட்ட பிச்சை, கொரோனாவுக்கு மக்களுக்கு மாஸ்க் வாங்கி கொடுக்க, சானிடைசர் வாங்க, வெண்டிலேட்டர் வாங்க, பணம் இல்லை, பிச்சை. உலக தமிழர்களே, ஆகவே அந்த வகையில் உலக தமிழர்களே நிதி கொடுங்கள் உங்கள் உள்ளகையில. அப்ப பிச்சை பிச்சை, கஞ்சிக்கு லாட்ரி கைக்கு பேட்டரியான்னு கேட்பாங்கல்ல, கஞ்சிக்கு லாட்ரியா கைக்கு பேட்டரியா, அது மாதிரி பிச்சை எடுக்குமா பெருமாள் புதுங்கி புடுங்கி தெரியுமா அனிமாருங்கிற மாதிரி, அறுக்க மாட்டான் கையில் 58 பன்னருவாளுங்கிற மாதிரி, ஒருத்தருக்கு எந்திரிச்சிருக்க வைக்கலையா அவனுக்கு 9 பொண்டாட்டியாங்கிற மாதிரி, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானா அப்படிங்கிற மாதிரி, நாடு முழுக்க மக்கள் கஷ்டப்படுறான், வறுமையில் வாடுறான், பள்ளிக்கூடங்கள் இடிஞ்சு கொண்டிருக்கிறது, பணம் இல்லை, சாலை போட பணம் இல்லை, காடுகளை வளப்படுத்த காட்டுக்குள்ள மிருகங்கள் தண்ணி இல்லாமல் தவிக்கிறது, ஒரு தொட்டி கட்டுவதற்கு வனத்துறை அதிகாரிகளுக்கு பணம் இல்லை, எந்த துறையிலும் வருமானம் இல்லை, 7,00,000 கோடியே 7,20,000 கோடி தமிழ்நாடு அரசு கடன், ஒவ்வொரு தமிழன் தலையிலும் 2,00,000 ரூபாய் கடன், மக்களுக்கு இந்த இல்லத்தரசிகளுக்கு 1,000 ரூபாய் கொடுக்க பணம் இல்லை, செப்டம்பர் மாதம் கொடுக்க முடியும், ஏன் இப்ப நிதி இல்லை, இதுக்கெல்லாம் இல்லாத நிதி, இதுக்கெல்லாம் இல்லாத நிதி எப்படிடா பேனா செலவைக்க வந்துச்சு, எப்படி வந்துச்சு? அதுவும் 81 கோடின்னு சொல்றது, செய்யறது எழுதியும்ல 500 கோடிக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு, அனுமதி வர்றதுக்கு முன்னாடியே அங்கே வேலையை தொடங்கிட்டான் மெரினா பீச் பக்கத்தில், அப்படியே ரெண்டா கடலை பொழந்து கடலுக்குள்ள பாறைகளை கொண்டு போய் கொட்டி ரசாயனத்தை கொண்டு போய் கொட்டி அந்த பாறைகள் ஒன்னோடு ஒன்றாக இணைந்து நிற்பிருக்கு. என்ன சிமெண்ட் போட முடியுமா? நான் கேட்குறேன், தொட்டியை கட்டிட்டு தண்ணி ஊற்றலாம், தண்ணியை ஊற்றி தொட்டி கட்ட முடியுமா? இப்போ தொட்டி கட்டுறதுக்கு எளிது, சிமெண்ட் வச்சு கட்டிடலாம், அங்க தண்ணி இருக்கு, அங்க போய் நீ தொட்டி கட்டணும், அங்க போய் நீ ஒரு பேஸ்மெண்ட் போடணும், ஒரு பாறையை எழுப்பணும், அதன் மேல பேனாசலை நிக்க வைக்கணும், எவ்வளவு பெரிய வேலைப்பாடு, எத்தனை கோடி தேவைப்படும், 81 கோடிங்கிறது கண்துடைப்பு தான் கொண்டு கொட்டுறது, இது எங்க அப்பாவுடைய பிரஸ்டீஜ் இஷ்யூ, எங்களுக்கு கௌரவ பிரச்சனை, அதுவும் சீமான் வந்து உடைப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு நாங்கள் வச்சா தீர்வோம் அடம்பிடிக்கிறாங்க, சின்ன பிள்ளை சொல்லுவாங்க எனக்கு வேணும், என் பிள்ளைலாம் ஆடுவோம் சாக்லேட் வாங்கி கொடுங்க, அது மாதிரி அது மாதிரி தான் புகைப்பட கண்காட்சி ஊர் ஊருக்கு என்ன பண்ணுது, வரலாற்றை நிறுவுவது. புலிகேசி படத்தில் வடிவேலு சொல்வார்ல, வரலாறு முக்கிய அமைச்சரே, 100 வருடம் கழித்து வருகிற மடையனுக்கு தெரிவா போகிறது நாம் எப்படி இருந்தோம் என்று, இந்த யோசனை கழிவறையில் இருந்தபோது கனப்பொழுது வந்தது என் உதயத்தில் வரல, இந்த தலை அந்த உடலுடன் இணைய போகிறது, அப்படித்தான் இணையுது. என்ன சொல்லுவாங்க இந்த பேனா இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேனா தான் திருக்குறள் எழுதியது என்று சொல்லுவான், சொல்லுவான் சொல்லுவான் உடன்பிறப்பு நம்புவான், இதான் திருக்குறள் எழுதிய பேனா என்று திருக்குறளை கீழே போடுவான், போட்டு அவன் உரை எழுதினாங்கிற விஷயத்த மறைச்சிருவான், திருக்குறளை எழுதிய பேனான்னு போடுவான், அகநானூறு எழுதிய பேனா, புறநானூறு எழுதிய பேனா, கம்ப ராமாயணம் இது புறநானூறு எழுதிய பேனா, அகநானூறு எழுதிய பேனா, சிலப்பதிகாரம் எழுதிய பேனா, சீவக சந்தாமணி எழுதிய பேனா, இது பராசக்தியிலே வசனம் எழுதிய பேனா,
இது மனோகராவிலே வசனம் எழுதிய பேனா. இது தமிழர்களே, தமிழர்களே, என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக விதைப்பேன், கவிழ்ந்து விடமாட்டேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், படுத்து உறங்கலாம், நீங்கள் பண்பாடோடு வாழலாம் என்றும் இருந்த பேனாம்மா. அப்ப என்ன பண்ணும், வரலாறு நிறுவப்படும். புலிகேசி தான், அப்படியே புலிகேசி, அப்படியே கட் பண்ணா இது புலிகேசி படமே இவர்களை வச்சு தான் எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு சிம்பத்தி வண்ட கேட்ட தெரியும், முழுக்க முழுக்க அப்படி ஒரு நாடக ஆட்சி. எத்தனை முன்னோர்கள், எத்தனை தியாகிகள், எத்தனை ஈகிகள், எத்தனை விடுதலை போராட்ட வீரர்கள் இந்த மண்ணுக்காக ரத்தத்தை சிந்தி, வியர்வைய சிந்தி உழைச்சான், தன் சொத்துக்களை வித்து கொடுத்தான். அவனுக்கெல்லாம் அந்த நாட்டில் ஒரு நினைவு சின்னம் கூட இல்லை, ஒரு நினைவு சின்னம். பேரரசர் பெரும்புடுங்கு முத்திரையர் ஒரே ஒரு சிலை இருக்கு, அவ்வளவுதான், ஒரு சிலை. பேரரசு பெரும்புடுங்கு முத்திரையர் யாரு, எத்தனை ஆண்டுகள் ஆண்டாரு, எத்தனை போர்க்களம் போனாரு, எத்தனை தமிழ் கீர்த்திகளை பாடுறாரு, வரலாறு இல்ல. வெள்ளைக்காரன் வந்தபோது 13 முறை திருப்பி அடிச்சான் நம்முடைய பாட்டன் புலித்தேவன், அவனுடைய வரலாறு இல்ல, ஒரு புத்தகம் இல்ல. அவங்கள கூட என்ன விட்டுலாங்க, எல்லாவற்றையும் விட 12 வயசுல ஒருத்தனை கைது பண்றாங்க, 12 வயசுல கைது பண்ணி 12 வருஷம் திருச்சி மலைக்கோட்டையில ஜெயில வைக்கிறான், திருச்சியில 12 வருஷம் சிறை. 24 வயசுல வெளியேபடுறான். என்ன தெரியுமா, வெள்ளக்காரன் பட்டம் கொடுக்குறான், ரிபேல் என்ற பட்டத்தை கொடுக்குறான். ரிபேல் என்ன தெரியுமா அர்த்தம், கிளர்ச்சியாளன், புரட்சியாளன். 12 வயதுல கைது படி செய்யப்பட்ட அந்த சிறுவனுக்கு 24 வயதுல வெளியேபடுறான் வெள்ளக்காரன். திருப்பி 2 ஆண்டுகள் வெளியே இருக்கிறான், மீண்டும் மக்கள்கிட்ட சென்று வெள்ளக்காரனுக்கு எதிராக பேசுறான், எழுதுறான், வெள்ளக்காரனுக்கு எதிராக மக்களை அணி சேர்க்கிறான். மீண்டும் வெள்ளக்காரன் கைது பண்றான், 26 வயசுல திருப்பி தூக்கி உள்ள வைக்கிறான். மீண்டும் 10 வருஷம் சென்னையில கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் சிறையிலேயே கழித்தவன், அவனுடைய உயரம் 6.2 சத்யராஜ் மாதிரி உயரம், ஆனால் வெள்ளக்காரன் கொடுத்தது 4 அடி சிறை. 6.2 அடி உயரம் உள்ளவன் 4 அடி சிறையில இருந்து 10 ஆண்டுகள் கிடந்ததால் கூன் விழுந்து குறுகி செத்து போனான். அவன் யார் தெரியுமா, அவன் தான் நம் தாத்தன் ராமநாதபுரத்தை சேர்ந்த ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதி. இந்த வரலாறு எவனுக்கா தெரியுமாடா, எவனுக்காவது ஒரு புத்தகம் இருக்கா? பாவு சிதம்பரனார் கப்பல் கட்ட போராடுகிறார், பணம் இல்ல. வெள்ளக்காரன் எதிர்க்கு திட்டம் இருக்கு, பெரிய கோடீஸ்வரம் இல்ல, பணம் இருக்கு, பெருசா இல்ல. அன்றைய மதிப்புக்கு, கிட்டத்தட்ட இன்றைய மதிப்புக்கு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தை 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவிய நம்முடைய தாத்தன் வள்ளல் பாண்டித்துறை தேவர் என்கிற அந்த பெருமகன் வாவுசிக்கு கொடுத்தார், 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவினார், கப்பலோட்ட பணம் கொடுத்தார். அவருக்கு ஒரு சிலை இருக்கா, ஒரு வரலாறு இருக்கா, ஒரு மணி மண்டபம் இருக்கா? கிடையாது. எத்தனை எத்தனை வீரர்கள், எத்தனை எத்தனை தீரர்கள் இந்த இனத்துக்காக போராடி இருக்கிறான், அவனுக்கெல்லாம் சிலை இல்லை, மணிமண்டம் இல்லை. இங்கே புகைப்பட கண்காட்சி, வயிறு எரிதல். நான் சொல்கிறேன், கண்ணகி சாபம் பழித்ததோ இல்லையோ, தமிழ் பிள்ளைகள் சாபம் அளிக்கும், எங்கள் பணத்தில் எங்கள் நிதியில் நீ என்ன செஞ்சாலும் நாசமத்து போயிடா, நாசமத்து போயிடுவேன், நாசமத்து. நான் சும்மா பேசல, உளமாற உள்ளத்திலிருந்து பேசுகிறேன், உள்ளத்திலிருந்து. பார்க்கும்போது கொதிக்குது. பட்ட பகல்ல ஒரு கிராம நிர்வாக அதிகாரி ஆற்றுமணல் கொள்ளையை தடுத்தார் என்பதற்காக, ஆற்றுமணலை அல்ல தடுத்ததற்கு காவல் நிலையத்தை புகார் கொடுத்தார் என்ற ஒற்றை குற்றச்சாட்டுக்காக ஒரு நேர்மையான அதிகாரி இங்கே வெட்டி கொடூரமான முறையில், எத்தனை வெட்டு, கை கால் மூஞ்சி கீஞ்சி தலை கிள்ள பிஞ்சு தொங்கி ரத்த வெள்ளத்தில் கிடக்கான். பார்க்கும்போது பதறுது. ஒரு கிராம நிர்வாக அதிகாரி என்பவன் மக்களுக்கும் அரசாங்கத்துக்குமான தொடர்பாளன், கடைநிலை ஊழியன், ஒரு 25,000-30,000 ரூபாய் சம்பளத்துக்காக வேலை செய்யக்கூடிய அந்த கிராம நிர்வாக அதிகாரிக்கு பாதுகாப்பு கொடுக்காத இந்த அரசாங்கம் நாசமத்து போயிரும்டா, நாசமத்து போயிரும். அந்த பொண்டாட்டியுடைய அருள்கள், இலே இவரைத்தான் காப்பாற்ற முடியல, மத்த வியோக்களை காப்பாத்துங்களே, இல்ல மத்த வியோக்களை காப்பாத்துங்களே, இல்ல எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுங்களே, இல கொடு. செத்துட்டேன் அந்த குரலை கேட்டு, அந்த மனைவியுடைய அழுகுரலை கேட்டு கண்ணீர் வடிச்சிட்டேன், தூக்கம் இல்லை. அந்த காணொலியை தெரியாம பார்த்துட்டேன், சாப்பிட முடியல இரவு. நேத்து லால்குடியில் ஒரு சிறை காவலர், ராஜா என்கிற சிறை காவலர், லால்குடி கிளை சிறையின் காவலர், சொத்து பிரச்சனை காரணமாக புகார் கொடுத்திருக்காரு, புகாரை சரியாக விசாரிக்கல, அவமானப்படுத்திருக்காங்க காவல் நிலையத்தில், எஸ்ஐ சரியாக நடக்கலை என்பதற்காக காவல் நிலையத்து வாசல்ல லால்குடி கிளை சிறையின் காவலர் ராஜா தீக்குளிச்சு செத்து போனார், தீக்குளிச்சு. நான் கிளைச்சிறை லால்குடியில் இருந்தபோது ஒரு பொய் வழக்கால் இந்த திமுக அரசாங்கம் என்னை தூக்கி உள்ள வைத்த போது அந்த ராஜா என்னை அன்போடு பார்த்து கொண்ட அந்த ராஜா இன்னைக்கு உயிரோடு இல்லடா, உயிரோடு இல்லை.
கேட்ட சட்டசபையில பேசாரு மரியாதைக்குரிய முதலமைச்சர், நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பா இருக்கு, சாதி மத கொலைகள் எதுவும் இல்லைங்கிறாரு. விசிகாவை சேர்ந்த ஒரு சகோதரன் சென்னையில வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறான், பாஜகவை சேர்ந்த ஒருத்தன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். இன்றைக்கு ஊழல் நடக்கிறது என்று அரசாங்கத்துக்கு புகார் கொடுத்த சர்புதீன் என்கிற ஒரு சமூக ஆர்வலர் காருக்குள்ள வச்சு நாலு பேர் வெட்டி வீசுறான். இந்த ஒரு மாசம் தமிழ்நாடு முழுக்க 36 கொலைகள் சென்னையில மட்டும் தொடர்ச்சியா அடிச்சுட்டு இருக்கான், வெட்டி வெட்டி வீசுறான். காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, காவல் ஆய்வாளர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்ல. விருத்தாச்சலத்தில் 5 வயது குழந்தை, பள்ளிக்கு படிக்க போன 5 வயது குழந்தையே அந்த கல்வி பள்ளிக்கூடத்துடைய தாளாளர், ஒரு அவன் வந்து ஒரு ரிட்டையர்டு டீச்சரு, அவனே கரஸ்பாண்டு, அவனே வந்து அந்த பகுதியினுடைய கவுன்சிலர். எந்த கவுன்சிலர்? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கவுன்சிலர். அவன் பேர் என்ன பேர்? நல்ல பேர். அவன் பேர் திமுக கவுன்சிலர். 5 வயசு குழந்தையை பாலியல் துன்புறுத்தல், பாலியல் துன்புறுத்தல் செய்து இன்னைக்கு போக்சோல உள்ள கைது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சென்னை முழுக்க கஞ்சா சாக்லேட் விற்பனை செய்யப்படுது. கஞ்சா எழ தெரியும், கஞ்சால பீடி பீடியில் போட்டு அடிப்பான், சிகரெட்டில் போட்டு அடிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா கஞ்சா சாக்லேட், கஞ்சா ஆயில், பல்வேறு வடிவங்கள்ல கஞ்சா கிடைக்குது. காரணம் யாரு? காரணம் யாரு? தடுக்க முடிஞ்சிருக்க அந்த அரசாங்கத்தால. புதுக்கோட்டையில கஞ்சா கிடைக்குது, புதுக்கோட்டையில, திருச்சியில கஞ்சா கிடைக்குது, அறந்தாங்கில கஞ்சா கிடைக்குது. மறுக்க முடியுமா சொல்லுங்க, மறுக்க முடியுமா யாராவது? ஒட்டுமொத்த நாடும் போதை மண்டலமாக மாறிடுச்சு. இதுல மதிப்பிற்குரிய நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் சொல்றாங்க, 45,000 கோடியிலிருந்து 50,000 கோடியாக டாஸ்மாக் வருமானத்தை உயர்த்தணும். என்ன அர்த்தம்? 8 படிக்கிறவன், 7 படிக்கிறவன குடிக்க வைக்கணும், பெண் பிள்ளைகளை குடிக்க வைக்கணும், கூலிக்கு வேலை செய்யறவன குடிக்க வைக்கணும், எல்லாரையும் குடிக்க வச்சு தமிழ்நாட்டை குடிகார மாநிலமாக மாத்தணும். அதுதான் வேற என்ன? வெளியிருந்து தமிழ்நாட்டை பாக்குறவன் எப்படி பார்ப்பான்? இவன் குடிகாரன், இவன் அடிமை, இவன் கொத்தடிமை, எந்த தப்பு செஞ்சாலும் கேள்வி கேட்காத கீழான அடிமை என்றுதானே பார்ப்பான். எங்க 7 நாளா ரெய்டு நடக்குது, அதை பத்தி செய்தியே வெளிவரலன்னா வெளியிருந்து பாக்குறவனுக்கு எப்படி தெரியும்? என்னடா இது ஒரு மாநிலம் ஆடாது? நாடு முழுக்க கொலை, கற்பழிப்பு, கொள்ளை, IT ரெய்டு. எனக்கு G2 எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை, அவங்களுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா நான் பாலா சொல்றாப்புல. உண்மையிலே G2 திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உண்மையிலே நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கறேன், அந்த G2 முதலாளிகிட்ட 2020 8,000 கோடி ரூபா இழப்பு, 2021 7,000 கோடி ரூபா இழப்பு, 2022 எப்படி 2,000 கோடி ரூபா வருமானம் சம்பாதிச்சிங்க? அந்த அந்த யோசனையை மட்டும் சொன்னீங்கன்னா, இப்போ நான் இருக்கேன், எங்கள் அண்ணன் ஹிமாயின் இருக்காரு, நாங்களாம் தொழில் பண்ணுறோம், அந்த ஐடியாவை தெரிஞ்சுக்கிட்டு நாங்களும் பணக்காரனாகும். வடிவேல் மாதிரி எல்லாரும் 100 ரூபா 100 ரூபா கொடுத்து நான் எப்படி பணக்காரனாகணும், அதே மாதிரி ஆயிருங்கன்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா கொடுங்க. எப்படி ஒரே ஆண்டில் 2,000 கோடி ரூபாய் G2 சம்பாதித்தது? தமிழ்நாடு முழுக்க G2 எப்படி இத்தனை ஏக்கர் நிலங்களை வாங்கியது? சென்னையில் நீங்கள் உண்மையிலே போங்க, சென்னைக்கு போங்க, சென்னையில் எங்கேயாவது நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு பாத்ரூம் வந்துருச்சுன்னு நீங்கள் போய் ஒதுங்கினா அந்த ஒதுங்கின இடம் G2. நீங்கள் எங்கேயும் திரும்ப முடியாது, திரும்பி உங்கள் காலை வச்சா G2. இல்லை எங்கள் அப்பாவோட நிலத்தில் என்னடா பண்ணிட்டுருக்கம்மா? ஒட்டுமொத்தமான சென்னையை வாங்கிட்டான். தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தூத்துக்குடி தவிர்த்துட்டு எல்லா இடங்களிலும் G2 லேண்ட் வந்துருச்சு. கோவையிலிருந்து ஈரோடுக்கு நாங்கள் தேர்தல் பரப்புரைக்கு போறோம், கோவையிலிருந்து ஈரோடு சாலையில குறைந்தபட்சம் அந்த இடத்துல 1,000 ஏக்கர் G2 லேண்டு. பக்கத்தில் ஏர்போர்ட் வரப்போதான், ஏர்போர்ட்டுக்கு முன்னாடிலாம் ஏர்போர்ட்டை கட்டுவான், ஏர்போர்ட் பக்கத்தில் இடம் வாங்குவான். இப்ப கிடையாது, இவன் இடத்தை வாங்கிறது, இடத்தை வாங்கிட்டு அங்கே ஏர்போர்ட்டை கட்டுறது. நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இடம் வாங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க, திருச்சியில எங்க ஐயா KNR இடத்தை வாங்கிட்டாரு, உள்ள பஸ் ஸ்டாண்டை கட்டுறாரு. எப்படி கத்துக்க போறீங்க நீங்களாம்? எப்போ நீங்கள்லாம் வசதி வைப்பா வாழ போறீங்க? கற்றுக்குங்க, திமுக காரன்றது கற்றுக்கோங்க. எப்படி சம்பாதிக்கணும், சம்பாதிச்சா எப்படி மாட்டிக்காமல் இருக்கணும், மாட்டிக்கிட்டால் எப்படி மண்டிக்கிடணும், எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. மாட்ட மாட்டாங்க. நீங்கள் அவங்க என்ன தெரியுமில்ல, நாங்கள் சம்பாதிச்சோம் சரி, ஊழல் பண்ணும் சரி, ரெட் ஜாயின் எடுக்க எப்படி பணம் வந்துச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா நீ கண்டுபிடிமா. இப்போ இத்தனை படத்தை ரெட் ஜாயின் மூவிஸ் எப்படிப்பா எடுக்குது? 2001 2010 2020 வரைக்கும் 10 படங்களை மட்டுமே தயாரித்த ரெட் ஜாயின் மூவிஸ், 2021 ஆட்சிக்கு பிறகு தொடர்ச்சியா எல்லா படத்தையும் தயாரிக்குது, எல்லா படத்தையும் நிர்வாகம் செய்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. எப்படி என்று கேட்டா கண்டுபிடி. நாங்க ஊழல் பண்ண ஆதாரம் இருக்காமா? இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒருத்தன் செத்துறாரு, தலை துண்டா போயிருது, கொலகாரம் மாட்டல, இவங்களை பொறுத்த தெரியுமா அவன் சாகல,
தாகிருஷ்ணன் கொலை செய்யப்பட்டார், எல்லாருக்கும் தெரியும். தலை தருத் முன்னமிராக கிடந்தார், எல்லாருக்கும் தெரியும். கொலைகாரன் இன்னைக்கு வரைக்கும் தண்டிக்கப்படல. அப்ப என்ன அர்த்தம்? தாகிருஷ்ணன் சாகல, தாகிருஷ்ணன் செத்துட்டாரு. எவனோ ஒருத்தன் கொண்டிருக்கான், அவன் மாட்டாத வரைக்கும் தாகிருஷ்ணன் சாகல. அப்ப என்ன அர்த்தம்? திமுக ஊழல் செய்யுது, பணம் கொள்ளையடிக்குது, பல கோடிகள் சேர்த்திருக்கு, ஆனா கண்டுபிடிக்க ஆதாரம் இல்ல. ஆதாரம் கிடைக்காத வரைக்கும் திமுக நேர்மையான கட்சி, அவ்வளவுதான். திமுக கட்சிக்காரன் கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஜெயலலிதா மாட்டுச்சு, நாங்க மாட்டினோமா? நாங்க மாட்டினோமா? ஒரு ஆதாரம் சொல்லுங்க. திமுக கொள்ளடி ஒரு ஆதாரம் காட்டு. ஆதாரத்தோடையா கொள்ளடிப்பாங்க? அவங்க தான் சர்க்காரியா கமிஷனையே விஞ்ஞான ரீதியா ஏமாத்தின கூட்டமாச்ச. சாக்கு சீனி, சாக்கு சீனி வந்து காலியாயிருது. சர்க்காரியா கேட்குற சீனி எப்படி காலியாச்சு? இத்தனை மூட்டை போயிருக்கேன்னா அது எறும்பு தின்றுச்சு. இப்ப சீனியத்தான் எறும்பு தின்னுச்சு, சாக்கு மூட்டை எங்க? அது கரையா அரிச்சிருச்சு. சீனியை எறும்பு தின்னுச்சு, சாக்கு மூட்டையை கரையா அரிச்சிச்சுன்னு சொல்லி சர்க்காரியாவே பின்னங்கால் பிறலில் அடிக்க ஓடவிட்ட கூட்டம் இந்த திருட்டு திராவிட கூட்டம். அப்போ விஞ்ஞான ரீதியா எப்படி திருடுவது? மாட்டிக்கொள்ளாமல் எப்படி திருடுவது? அடித்து கொள்ளியை எப்படி அபேஸ் செய்வது? கொள்ளையடித்தால் எப்படி ஒதுக்குவது, எப்படி பதுக்குவது என்று எல்லாத்தையும் புள்ளி விவரமாக கலைஞர் கருணாநிதி ஒட்டுமொத்தமான திமுக குடும்பத்துக்கும் கத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. கத்து கொடுத்துட்டு அவன் மாட்ட மாட்டான். இந்த ஜி ஸ்கொயர் மேட்ரோ இன்னும் 30,000 கோடியோ 1,00,000 கோடியோ அடித்தாலும் மாட்ட மாட்டான். நம்ம தளபதி என்ன, மீண்டும் மீண்டும் இவங்களுக்கு ஓட்டு போட்டு நமக்கு வளையறுத்துட்டான், படகை உடைச்சிட்டான், சிங்கிளை வந்து சுட்டுட்டான், ஒரே செயினை கொண்டு போட்டான், தண்ணி கொடுக்குற மறுக்கிறான், என் புருஷ அங்கே இலங்கை ஜெயிலில் மாட்டிக்கிட்டான். நீ திமுகவுக்கு ஓட்டு போடுற வரை நம்மளை படகை சுடுவான், திமுகவுக்கு ஓட்டு போடுற வரை நம்மளுடைய வலைய அறுப்பான், திமுகவுக்கு ஓட்டு போடுற வரை நம்மளை இலங்கை சிறையில் கொண்டு அடைப்பா. நீ ஒரே ஒரு முறை விவசாய சின்னத்தில் ஓட்டு போட்டு பாரு. சிங்கள கடற்படை துப்பாக்கி இல்லை, அவன் மண்டையை சொறிவதற்கு கையை தூக்கினாலும் இங்கிருந்து தோட்டாக்கள் பாயுதா இல்லையான்னு பாரு. பாயும், பாயும். ஏன் அவன் இங்க தமிழ்நாட்டில் சீமானுங்கிற ஒருத்தன் முதலமைச்சரா இருந்தா சிங்கள கடற்படை சிங்கள பாடல அவன் பக்கத்துல கூட வரமாட்டான். இலங்கை கடற்குள்ளேயே அவன் வரமாட்டான். அவனுக்கு தெரியும் ஆட்சி செய்யறவன் சீமான்ங்கிற சாதாரண ஒரு டைரக்டர் இல்ல, அவன் பிரபாகரனுடைய தம்பி சீமான் என்று இலங்கை கடற்படைக்கு தெரியும். வரமாட்டான், கடலுக்குள்ள இறங்க மாட்டான். இங்க தொட்டுவானா பொம்பளப்பள்ளி தொட்டுவானா சொல்லுங்க? அண்ணன் சீமான் முதலமைச்சர், பொம்பளப்பள்ளி 5 வயசு குழந்தைய அவன் தொட்டுவானா? தொட்டா மறுநாள் காலையில் அவன் வீட்டில் சங்கு சத்தம் கேட்கும், சங்கு சத்தம். 16 நாளில் அவனுக்கு பால் ஊத்துவான், 1 வருஷத்து அவனுக்கு திதி நடக்கும். இதே பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்துக்கு அண்ணன் சீமான் முதலமைச்சரா இருந்திருந்தா அத்தனை பேருக்கும் பாலையை கட்டி பல வருஷமாயிருக்கும். தூக்கிடுவான், பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது கைகளில் தலையனு தூக்குவான். 10 எண்கொன்று முடிஞ்சு சோழி. சைலேந்திர பவன் ரிட்டையர்னா கூட திருப்பி கூப்பிடுவான், ஐயா வாங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, சைக்கிளை தூக்கி உரமச்சிட்டு வாங்கய்யா, நிறைய வேலை இருக்கு வாங்கய்யா, என்கொன்று போடுங்க. காவல்துறையில் உண்மையிலே கொலவெறியோடு காத்திருக்காங்க. எதுக்கு? காமராஜருக்கு பிறகு ஒரு நல்ல தமிழுக்கு சல்யூட் அடிக்க கொலைவெறியோடு காவலர்கள் காத்திருக்கார்கள். காவல்துறை இருக்கிற நேர்மையால் தான் வந்தான். சிங்கம் சூர்யா பார்த்துட்டு, சாமி விக்ரம் பார்த்து, கம்பீரம் சரத்குமாரை பார்த்துட்டு ஏதாவது நல்லது பண்ணுவோம் மக்களுக்குன்னா காவல்துறைக்கு வேலைக்கு வந்தான். வந்தவன் பூரா கஞ்சா விற்கிறவனுக்கும் கள்ளச்சாரை விற்கிறவனுக்கும் ஆத்து மண்ணில் அள்ளி விற்கிறவனுக்கும், நான் ஒன்றும் அந்த அருந்தாங்கி ராமச்சந்திரன் சொல்லலை, ஆத்து மண்ணில் அள்ளி விற்கிறவனுக்கும் கதவை திறந்து விட்டதுனால என்ன ஆயிடுச்சு? மழுமட்டை ஆயிட்டான். காவலர்கள் பூரா மழுமட்டை ஆயிடுச்சு. காவல்துறை அதிகாரி மழுமட்டை, போ என்னமோ புத்திட்டு போ, என்னமோ பண்ணிட்டு போ. ஏன் முல்லை மாறி முடிச்ச வைக்கி கேப் மாறி இவனெல்லாம் நாட்டில் சட்டமன்ற உறுப்பினராக பார்த்தா எப்படி இருக்கும்? நல்லவன் வரணும். இதே சட்டமன்றத்துக்குள்ளே 234 சாணி தட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு 4 பேர் போயிருந்தா, இதே அருணாங்கி தொகுதி அண்ணன் ஹிமாயன் இருந்தார், மிகச்சிறந்த கல்வியாளர், அறிவியல் படித்தவர், உலக அரசியல் படித்தவர், வரலாறு படித்தவர், தமிழ் இலக்கியம் படித்தவர், ஆங்கில அறிவு உண்டு, எல்லாத்தையும் கரைச்சி கொடுத்தவன், குறைந்த குறைந்த மக்களை படித்தவன். அவன் இஸ்லாமியரா பிறந்தாலும் சைவ மதத்தை பற்றி பேசுவார், இந்து மக்களை பற்றி பேசுவார், கிறித்துவத்தை பற்றி பேசுவார், ஜென் பேசணுமா பேசுவார், எல்லாத்தையும் பேசுவார். அப்படிப்பட்ட ஒருத்தர் நீ தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்பியிருந்தா இந்த அறந்தாங்கில குறைந்தபட்சம் சாலையாவது போட்டு கொடுத்துருப்பாரு. ரோடு இருக்கு அவனுக்கு, ரோடு. 70 ஆண்டு கால திமுக ஆட்சியில ரோடு இல்ல. நான் கேட்கிறேன், இந்த மணல் மேற்கூடிய இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய கழிவறையில இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருநாகரசுடைய மகன், ஒரு நாள் நீ உச்சாப்பேட்டு வெளியே வாடா, உச்சாப்பேட்டு, ஒரு நாள், ஒரு நாள், ஒரு நாள் போ. இந்த பேருந்து நிலையத்துக்குள்ள இருக்கிற கழிவறைய நீ பயன்படுத்திட்டு நீ வெளியே திரும்பிட்டுனா நான் காங்கிரஸ் சேர்றேன்.
என் மக்கள் போறதுக்கு நான் நாத்தம் பிடிச்ச கழிவறை, ஒரு கழிவறையை கழுவ முடியாத இவர்கள். இந்த கழிவறை தாண்டா திராவிடம், இந்த கழிவறை தான் திராவிடம், இந்த கழிவறையில் இருக்கிற அழுக்கு இருக்கு பாரு, அதாண்டா திராவிட தத்துவம். இதை ஆசிட்ட ஊத்தி கொடுத்து வந்த பிள்ளைகள் தான் தமிழ் தேசிய பிள்ளைகள். சாலை வசதி இல்லை, கழிவறை இல்லை, ஆற்று மணல் கொள்ள, கனிம வளம் கொள்ள, மரத்தை வெட்டி விற்கிறான். எந்த மடப்பயலாவது, எந்த முட்டா பயலாவது, எந்த கிறுக்கு பயலாவது, எந்த கேன பயலாவது ஆத்துக்குள்ள கொண்டு போய் தைல மரத்தை நடுவானா? ஆத்துக்குள்ள தைல மரம் என்பது பேய், மரங்களின் பேய். காற்று இருந்து வருகிற ஈரப்பசத்தை உறிஞ்சி வச்சுக்கோ, மழை பொய் பொழியாது. தைல மரமும் சீமை கருவேலையும் மண்ணுக்கு பேராபத்து என்று பேர் அறிஞர்கள் சொல்றாங்க. அந்த தைல மரத்தை வச்சுக்க அறந்தாங்க, முழுக்க நட்டு வச்சிருக்கான், எந்த அறிவாளியும் தெரியல. அந்த தைல மரத்தை பூரா நட்டுட்டு கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு பெரிய போர்டு, 10,000 ரூபாய் செலவு பண்ணி என்ன தெரியுமா, கருவேல மரத்தை வெட்டுவோம், மண்ணை காப்போம், மயிர புடுங்குவ, மயிர புடுங்குவ நீ. அந்த போர்டு வச்ச காசு கட்டி நாலு கண்ணை புடிங்கி போட்டுக்கலாம். கேரளாவில் பெட்டி கடைகளில் சீம கருவேல மரத்தை கொண்டு போய் கொடுத்தா 10 ரூபா பணம் கொடுக்குறான். எங்க தெரியுமா, சீம கருவேல கண்ணை கொண்டு போய் பெட்டிக்கடையில் கொண்டு போய் கொடுத்தா 10 ரூபா பணம். அரசாங்கமே சொல்லியிருக்கு, சீம கருவேல மரம் மண்ணுக்கு ஆபத்து என்று, க சின்னதாக இருக்கும்போது பிடுங்கி போட என்று கேரளாவுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக, ஊக்கப்படுத்துவதற்காக கேரளாவில் சீம கருவேலத்தை மரத்தை பார்த்தாலே பிடுங்குங்கள் என்று அந்த அரசாங்கம் சொல்லுது. ஏன், அவன் நல்ல தமிழ், நல்ல கேரள தாய்க்கும் கேரள தகப்பனுக்கும் பிறந்த முதலமைச்சர் அங்கே ஆண்டு கொண்டிருக்கிறான். மண்ணையும் மக்களையும் தன் உயிராக நேசிக்கிற முதலமைச்சர் அங்கே ஆண்டு கொண்டிருக்கிறார். ஒத்தலாரி மண்ணல்ல முடியாது, ஒரு மலையை உடைக்க முடியாது, ஒரு மரத்தை வெட்ட முடியாது, வெட்டம் தொலைச்சிருமா உன்னைய. ஏன், மானமுள்ள மலையாளி பினராயி விஜயன், மானமுள்ள மலையாளி. அவன்கிட்ட ஒரு சொம்புல வாங்கி குடிடா முல்லை பெரியார் தண்ணிய வாங்கி குடி. கர்நாடகாவில் ஆத்து மண் நல்ல தட, கனிமோட வெட்டம் தட. கர்நாடகாவில் ஒக்கணைக்கல்ல அணை கட்டுறான், காவிரி மண் வச்சு கட்டுறான், அங்க ஆத்து மண் அள்ள முடியாது. காவிரியை பெத்த தாய் போல பாக்குறான். கர்நாடகாவில் காவிரியில மண்ணல்ல தட, இங்க காவிரி மண்ண அள்ளி விப்பான். ஏன், அங்க மானமுள்ள கன்னடன் முதலமைச்சரா இருக்கான். அந்த முதலமைச்சர்ட்ட ஒரு 4 மடங்கு மடக்கு மடக்குன்னு வாங்கி குடிங்கடா காவிரி தண்ணிய, அப்படியாவது புத்தி வருதான்னு பார்ப்போம். இங்க பார்த்தா அறந்தாங்கல மலமலையா மலமலையா காவிரி மணல். அந்த அறந்தாங்க வர்ற வழியில எந்த ஊர் அது, ஒரு ஊரு கட்டா, இவர் தான் மணல் ராமச்சந்திரன், அவரை பற்றி பேசாதீங்க, அவர் பெரிய ஆடு பிரச்சனை பண்ணிடுவார், போகும்போது லாரியை வச்சு அடித்து கொண்டுருவார், மணல் ரகசியமாக யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, மணல் ராமச்சந்திரன் அவர் பேர், மணல் ராமச்சந்திரன். நான் அதனால் கடைசி வரைக்கும் மணல் ராமச்சந்திரன் பேரை பற்றி பேசக்கூடாதுன்னு நான் இருக்கிறேன், நான் பேச மாட்டேன். மணல் ராமச்சந்திரன் தான் காவிரி மணலை அள்ளி விற்கிறாரு. ஆத்து மணலை அள்ளுவது என்பது பெத்த தாயுடைய கற்பப்பைய அறுக்குறது சமம். அவன் எவனாக இருந்தாலும், அந்த யமனாக இருந்தாலும் சீமான் தம்பிகளை எதிர்த்து நிற்போம். இதே நாம் தமிழ்ச்சி ஆட்சி, நீ இது சேர்த்து வை, நீ மணல் அள்ளி கோடிகளை சேரு, ஒரு நாள் வரும் அதிகாரம் சிக்கும். இது வரைக்கும் நீ கொள்ளையடிச்ச மொத்த பணத்தையும் புடுங்கிட்டு ஜட்டியோட உன்னை சிறையில் உட்கார வைக்கிறமா இல்லை, அவன் எவனாக நினைஞ்சு, அவன் எவனா இருக்கட்டும், அவன் ஆறுமா சாமியா இருக்கட்டும், மணல் ராமச்சந்திரனா இருக்கட்டும், இது எவனா இருக்கட்டும், தொடப்போம் தொடப்போம். ஏ, எங்களுக்கு பயமே கிடையாது, நினைச்சுக்க ஜெயிலில் போட்டா பயந்துருவாங்க, வழக்கு போட்டா பயந்துருவாங்க. உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்திருந்த பிரபாகரனை பார்த்து அரசியல் பயின்ற பிள்ளைகள் நாங்க. உயிர் என்பது எங்களுக்கு உதிர்கிற மயிருக்கு சமம், மயிருக்கு தொலைச்சுக்கிட்டு. என்ன விட எங்கள் அண்ணன் ஹிமா என்ன பேச இருக்காரு, நானே 5 மடங்கு நான் அவர்கிட்ட இப்போ கத்துக்கிட்டுவேன், அவர் எத்தனை மடங்கு பேசுவார் நீங்க பாத்துக்கோங்க, அதுவும் குளவரியா பேசுவாப்ல. அதனால என்பிற்குரிய மக்களே, ஒரு வாய்ப்பு, நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி நெருங்கி ஒரு வருஷம் தான் இருக்கு, பிரச்சாரத்தை ஆரம்பிச்சான் திமுக. மீன் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டை காப்பாத்தியது போல இந்தியாவையும் காப்பாத்துவதற்கு உதயசனுக்கு ஓட்டப்படுமா, அதைத்தான் சொன்னேன், கூரையேறி கோழி பிடிக்க முடியாதவன் வானையேறி வைகுண்டம் போடலாம், இந்தியாவை காப்பாத்த உதயசனுக்கு ஓட்டப்படணுமா? என்ன, ஏற்கனவே உங்களுக்கு போட்டது போதாது, இதுல வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேற நாங்க ஓட்டு போடுவோம்னு நீங்க காத்திருக்கீங்க, எங்களை பார்த்தா எப்படி கேன பய மாதிரி இருக்க, நீ இப்ப என்னைக்காவது பாத்திருக்கலா, திமுக தேர்தல் பரப்புரில் போட்ட பாட்டை என்னைக்காவது இப்ப போறான பாருங்க, தேர்தல் பரப்புரில் எங்க போனாலும் சரி, டீ கடையில, பெட்டிக்கடையில், அயன் பண்ற கடையில, ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, எந்த படம் பார்க்க போனாலும், எங்க எங்க திரும்பினாலும், கக்கூசுல போய் உட்கார்ந்தாலும், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. நான் முடிஞ்சு, அதுதான் மக்களோட முடிவு, ஒரே முடிவு, சாவு, சாவுதான் முடிவு. இப்ப போட மாட்டான், ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்தை எங்கேயாவது அந்த பாட்டு போடுறதான் நானும் பார்த்தேன், போடட்டும், கல்ல கொண்டு எரிஞ்சிட்டாது ஓடிடும் சொல்லி போடல. இப்ப என்ன பாட்டு போடுறேன்னா, உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி, கலைஞர் அவர் பெயரனவன், கலையுலக தலைவன்,
நான் ஏதாவது கெட்ட வார்த்தை போட்டு திட்டிருவேண்டா. எப்படிடா இந்த பாட்டெலாம் கேட்குறீங்க? திமுக கட்சிக்காரன் இந்த ரிங் டோனாக வேற வச்சுருக்காண்ணா, ரிங் டோனாக இந்த பாட்டை. மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? நான் பாவம்டா டே, நாங்களாம் பாவம்டா. விட்டுருக்கடா தயவு செய்து. நன்றிக்குரிய மக்களே, மனமே குடியில் வாழ்கிற மக்களே, ஒருமுறை ஒருமுறை இந்த திமுக அதிமுக பாஜக காங்கிரசுக்கும் ஓட்டு போட்டது போதும். ஒரு முறை இந்த மண்ணின் பிள்ளைகள், உங்களை உயிராக நேசிக்கிற இந்த மண்ணை நேசிக்கிற எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி இந்த தொகுதியிலே எவர் நின்னாலும் நீங்கள் விவசாயிக்கு ஓட்டு போடுங்கள். அதன் பிறகு இந்த ஒட்டுமொத்தமான அரசியலையும் நாங்கள் மாற்றி காட்டுகிறோம். மானத்தோடு உங்களை வாழ்கிற காலத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.